సాయినాథా శిరిడీవాసా సద్గురునాథా. ఓం సైరా జై సైరా. என் அன்பின் பிரியமே, யார் சொன்னது நீ தனியாக இருக்கின்றாய் என்று, யார் சொன்னது உனக்கென்று யாருமில்லை என்று? இதோ சற்று நேரம் தனியாக அமர்ந்து கொண்டு உன் கண்களை இறுக மூடிக்கொண்டு எனது இந்த வார்த்தைகளை அமைதியாக கேள். உன் செவிகளையும் மூடிக்கொண்டு உன் மனதால் என் வார்த்தைகளை கேள். இப்போது கூறப்படும் அத்தனை வார்த்தைகளும் உனக்கான வார்த்தைகள். நான் உன்னோடுதான் கதித்து கொண்டிருக்கின்றேன் என்பதை இறுதியில் உணர்வாய். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு மெல்ல உனது விழிகளை திறந்துப்பார். உனது விழிகள் திறக்கும் பொழுது உனக்கு முன் நான் அமர்ந்திருப்பதை நிச்சயம் உணர்வாய். உன்னையும் அறியாமல் உனது கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் எனக்காக வெளிவரும். ஆம் கண்மணி, உனக்காக அவதரித்தவன் நான். நான் ஒருவன் மட்டும் அவதரிக்கவில்லை என்றால் அனைத்தும் ஸ்தம்பித்து போகும். காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி. எங்கோ யாருக்கோ பிறந்து யாரிடமோ வளர்ந்து எல்லாவற்றையும் துறந்துவிட்டு என் பக்தர்களுக்காகவே என் வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கின்றேன். உனக்காகவே அவதரித்தவன் நான். உனது பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றால் உனது நிலை என்னவாகும் என்று சற்று யோசித்துப்பார். உன்னை நீ படும் வேதனையிலிருந்து விடுவிக்கவே நான் அவதரித்தேன். சற்று யோசித்துப்பார். ஆரம்ப காலகட்டத்தில் உனக்கும் எனக்குமான உறவு எப்படி இருந்தது? சற்றே விளையாட்டாகவே என்னை நீ திரும்பி பார்த்தாய். என்னை பற்றி உன்னிடம் சில விஷயங்கள் வந்து சேர்ந்தும் என்னிடம் முழு நம்பிக்கை உன் மனம் கொள்ளவில்லை. வேடிக்கை பார்ப்பதற்காக மட்டுமே என் ஆலயம் நீ வந்தாய். அப்படி என்ன இந்த சாய் செய்து விடுவார் என்று என்னை பரிசோதிப்பதற்காகவே உன் பாதங்களை என் ஆலயத்தில் பதித்தாய். ஆனால் அங்குதானே விதி விளையாடியது. எவர் என் ஆலயத்தில் பாதங்களை எடுத்து வைக்கின்றாரோ அன்று முதலே அவனை என்னுடையவனாக்கிவிடுவேன் என்று நான் சத்திய பிரமாணம் செய்து கொடுத்திருக்கின்றேன் அல்லவா? இதோ இன்று சாயப்பா சாயப்பா என்று என் மகளாக மகனாக நீ அவதரித்திருக்கின்றாய். அன்று விளையாட்டாக என்னை பார்த்த நீ இன்று ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கு விடையாக என்னை பார்க்கின்றாய். நான் உன் வாழ்க்கையில் யாரோவாகத்தானே நுழைந்தேன், ஆனால் இன்றோ யாதுமாகி நிற்கின்றேன். உன் சந்தோஷங்களை என்னிடம் பகிர்கின்றாய். உன் சங்கடங்களை கண்ணீரோடு என்னிடம் சமர்ப்பிக்கின்றாய். அழுதாலும் சாயப்பா, ஆனந்தம் அடைந்தாலும் சாயப்பா. இப்படி சதா சர்வ காலமும் என்னையே உன் நினைவில் வைத்திருக்கும் பொழுது நான் உன்னை விட்டு எங்கு விலகிச் செல்வேன்? என்னிடம் நீ பேசாத நாட்கள் என்று ஏதேனும் நாட்களை நீ கடந்து சென்றதுண்டா? நானும் அப்படித்தான். ஆம் கண்மணி, உன்னிடம் நான் பேசாத நாட்களே இல்லை. ஏதேனும் ஒரு குறிப்பால் உன்னிடம் நான் தொடர்பு வைத்து கொண்டே தான் இருக்கின்றேன். உன் மன குழப்பங்களுக்கு என்னை நீ கேட்காவிட்டாலும் சரி, உனக்கான தெளிவை எவர் மூலமாகவோ நான் உன்னிடம் சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றேன். நடைபாதையில் சென்றாலும் சரி, வாகனத்தில் சென்றாலும் சரி, உனக்கு முன்னால் என் பெயர் தாங்கிய உருவத்தை கொண்டு சென்று கொண்டு தான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லாமுமாகவும் நானே இருக்கின்றேன். நீ என் ஆலயம் வராவிட்டாலும் சரி, ஒருமுறை ஆத்மார்த்தமாக சாயப்பா என்று உன் மனதால் நினைத்தாலே அடுத்த கணம் அடுத்த நொடி நான் உன் முன்னால் வந்து நிற்பேன் சூட்சுமமாக. ஆனாலும் நீயும் என்னை கண்டுபிடித்துதான் விடுகின்றாய். பல நேரங்களில் ஒருவேளை இது சாயாக இருக்குமோ என்று நீ சந்தேகித்தும் இருக்கின்றாய். ஆம் கண்மணி, என் ஆலயத்திற்கு நீ என்னை தேடி வரும் பொழுதெல்லாம் நான் உன் அருகிலேயே வந்து அமர்ந்து கொள்வேன். நீ என் தரிசனத்திற்காக என்னிடம் வருகின்றாய். அவ்வாறு நீ வரும் பொழுதெல்லாம் ஏதேனும் ரூபத்தில் நான் உனக்கு தரிசனத்தையும் என் அருகாமையையும் காட்டிக்கொண்டேதான் இருக்கின்றேன். நான் என்றும் தூரமாக நின்று கொண்டு நடப்பதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் கடவுள் அல்ல. உன் அருகிலேயே உன் கையை கட்டும் தூரத்தில் உன்னை வழிநடத்தி செல்லும் உன் குரு. உனக்கு எட்டாத தூரத்தில், உன் கண்களுக்கு எட்டாத தூரத்திலெல்லாம் நான் என்றுமே சென்று விடுவதில்லை. நீ சற்று உன்னிப்பாக பார்த்தால் உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை பொருட்களிலும் இந்த சாயே நிறைந்திருக்கின்றேன். நீ சந்தோஷிக்கும் போது உனக்கு சகலமுமாக இருப்பவன் இந்த சாய்.
நீ கண்ணீர் விட்டு அழும்போது உன் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள முன்னால் வந்து நிற்பவன் இந்த சாய். நீ முடிவெடுக்க திணறும் போதெல்லாம் உனக்கு முடிவாகவே வந்து நிற்பவன் நான். நீ சதிகளுக்கு நடுவே நிற்கும் பொழுது நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அத்தனையையும் உனக்கு சாதகமாக மாற்றித் தருவது இந்த சாயின் பொறுப்பு. மனிதர்கள் கூட்டத்திற்கு நடுவே நீ மாட்டிக்கொண்டு இருக்கும் பொழுதும் இறையின் மறு ரூபமாக நான் வந்து உன்னை இயங்க வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நீ எது செய்ய வேண்டும், எதை பேச வேண்டும், எந்த செயல்களை புரிய வேண்டும் என்று நிர்ணயிப்பவன் நான். உனக்கு எது நடக்க வேண்டும், எது தேவைப்படுகின்றது, எது கிடைக்க வேண்டும் என்பதையும் நிச்சயமாக தீர்க்கமாக முடிவெடுப்பவன் நான். நீ ஒருமுறை சா என்று கூறி என்னருகில் வந்துவிட்டாயல்லவா, அது போதும். இனி உன் வாழ்நாள் முழுவதும் நான் உன்னருகிலேயே இருப்பேன். உனக்கு யாருமே இல்லை, கையறு நிலையில் நீ இருக்கின்றாய் என்று எப்போதெல்லாம் நீ யோசிக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் கண்களை மூடி உன் கரங்களை இறுக மூடிக்கொண்டு சற்று உணர்ந்து பார். உன் கரங்களுக்கு இடையில் என் கரம் நிச்சயம் இருக்கும். என் கரங்களை தொட்டுணர்வாய். என் அருகாமையை நீ நிச்சயம் உணர்வாய். உனதான இந்த ஆறுதல் வார்த்தைகள் உன் செவிகளில் ஒலித்து கொண்டே இருக்கும். உனக்காக எப்பொழுதும் எங்கேயும் இருப்பவன் நான். அவ்வாறே நானொருவன் உனக்காக இருக்க ஏன் எப்பொழுதும் தனிமையைக் கண்டு பயப்படுகின்றாய்? என் மீது சாய்ந்து கொள். என் கரங்களை பற்றிக்கொள். உனக்கான பாரங்களை எல்லாம் இந்த சாயின் மீது சாய்த்துவிடு. உன்னையே சுமப்பவன் நான். உன் பாரங்கள் எனக்கு எம்மாத்திரம். எதற்காகவும் மனம் கலங்கிவிடாதே. என் துணை உனக்கிருக்கும் பொழுது உன்னை துன்பத்தில் ஆழ்த்த எவரால் முடியும்? நீ எப்பொழுது கண்கலங்கி நிற்கும் போதும் கை கொடுத்து ஆறுதல் படுத்த நீ இருக்கும் போது எந்த துன்பம் என்னை நெருங்கினாலும் புன்னகையுடனே எதிர்கொள்வேன். நீ என்னுடன் தான் எனக்கு துணையாயிருக்கின்றாய் சாய் என்று உன் மனதில் திரும்ப திரும்ப சொல்லிக்கொள். என்னை பற்றியே கேட்டும் என்னை பற்றியே ஆலோசித்தும் என்னிடமே விருப்பம் கொண்டிருப்பவர்களுக்கு அசாத்தியம் என்பது இருக்காது. பரிபூரண நம்பிக்கை இல்லாவிடில் பலன் இருக்காது கண்மணி. சிந்தனைகளில் மூழ்கி இருப்பவர்களுக்கு ஒருபொழுதும் சாந்தி இருக்காது. அருகதை உள்ளவர்களுக்கு என் சத்திய வாக்கு எப்பொழுதும் சென்று சேரும். அருகதை இல்லாதவர்களிடம் நான் ஒருபொழுதும் எதையும் பகிர்ந்து கொள்வதில்லை. இந்த புனித மசூதியிலிருந்து நான் அசாத்தியம் பேச மாட்டேன். நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய தந்தை. நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன், நீ என் சொற்படி நட. அப்பொழுது இன்பமானாலும் துன்பமானாலும் ஒன்று போலவே இருக்கும். என் சத்தம் உன் மனதில் ஒலித்தால் இப்போது என்னை நோக்கிப்பார். என் விழிகள் உன்னோடு பேசும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். நான் எங்கோ கோடானு கோடி தூரத்திலிருந்து உன்னிடம் பேசவில்லை என்பது உனக்கு புலப்படும். உன் அருகில் என் வாசனையை நுகர்வாய். உன் கரங்களை நான் இறுக பற்றிக்கொண்டே இத்தனை வார்த்தைகளையும் உன் செவியின் அருகில் நான் கதைத்து கொண்டிருப்பதை நீ உணர்வாய். இப்பொழுது உன் மனம் இலகுவாகி விட்டதல்லவா? உன் கண்களில் ஒரு உணர்ச்சிகரமான கண்ணீர் வருகின்றதல்லவா? இதே உணர்வுடன் எப்பொழுதும் இரு. இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். நீ வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் ஒருபொழுதும் உன்னை விட்டு நான் விலகுவதில்லை. என் அருகாமை இருக்கும் பொழுது எந்த ஆபத்தும் உனக்கு நேர்ந்து விடாது. இந்த நொடி என்னை நீ உணர்ந்திருந்தால் ஆம் சாயப்பா என்று மூன்று முறை சொல். முக்காலத்துக்குமான நன்மைகள் உனை வந்து சேரும். கலங்காதே கண்மணி, உன் சாய் நான் இருக்க பயமேன். ஓம் சைரா ஜெய் சைரா. சத்குருநாதா.